ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, எந்தெந்த திரைப்படங்களை எந்தெந்த ஓடிடி தரங்களை என்றைக்கு ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்கன்றதை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற படம் பேர்னு பார்த்தீங்கன்னா, மை நேம் ஸ்ருதி. இந்த படத்தில் யாரையா நடிச்சிருக்காங்கன்னா, அன்சிகா மோத்துவானி, பூஜா ராமச்சந்திரன், ஹேமா மற்றும் சிவபெல்லாம் இந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்திங்கன்னா சொல்ல ட்ராமா மூவி. இந்த படத்தோட டேரக்டர் யார்னா, ஸ்ரீனிவாஸ் ஓம்கர் அவர்கள் தான் இந்த படத்தை இயக்கியிருக்கார். படத்துக்கான ஐயன் படங்களாக கொடுத்துருக்காங்கன்னா 10-7 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துனா இந்த படத்தை போன வருஷம் 2023 ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ இந்த படத்தோட அட்வர்டைஸ்மென்ட், இந்த படத்துக்கான தமிழ் டப்பிங் இருக்க பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இப்போ ஓடிடி தளமான ஆகா தமிழில் ஸ்ட்ரீமிங் பண்ணியிருக்காங்க. அடுத்த படத்தோட பேர்னு பார்த்தீங்கன்னா பாம்பாட்டம். இந்த படத்தில் யாரையும் நடிச்சிருக்காங்கன்னா ஜீவன், மல்லிகா, ரித்திகா சென் மற்றும் சிவபெல்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. இந்த படத்தோட டேரக்டர் யார்னா, வடிவுடையான் அவர்கள் தான் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. படத்துக்கான ஐயன்று படங்களை கொடுத்துருக்காங்கன்னா 10-6.7 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துனா இந்த படத்தை போன மாதம் 2023 ரிலீஸ் பண்ணாங்க. நீங்கள் இந்த படத்தை இன்னும் பார்க்கலன்னா மறக்காமல் தேட்டரில் போய் பாருங்கள். இப்போ இந்த படத்தோட அப்படின்னா இந்த படத்துக்கான ஓவர்சீஸ் ஃபுட் ரைஸ் பார்த்தீங்கன்னா சிம்பிள் சத் மட்டும் 10 கோடா கிளைம் பண்ணுறதுங்க அதிக சான்சஸ் இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த படத்தோட பேர்னு பார்த்தீங்கன்னா லால் சலாம். இந்த படத்தில் யாரே நடிச்சிருக்காங்கன்னா விக்ரந்த், விஷ்ணு விஷால், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் விபலாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் ஆக்ஷன் மூவி. இந்த படத்தில் டேரக்டர்னா ஐஸ்வர் ரஜினிகாந்த் அவங்க தான் இந்த படத்தை இயக்கியிருக்காங்க. படத்துக்கான ஐயன்று படங்களை கொடுத்துருக்காங்கன்னா 10-5.3 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தை போன மாதம் 2023 ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தோட அப்டேட்னா இந்த படத்தை இப்போ ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. படத்துக்கான ஓட் ரைஸ் யார் கிளைம் பண்ணியிருக்காங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் தாங்க கிளைம் பண்ணியிருக்காங்க. எப்போ ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்கன்னா மார்ச் 8 தேதிங்க. அடுத்த படத்தோட பேர்னு பார்த்தீங்கன்னா சைரன். இந்த படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி நடிச்சிருக்காரு. ஹீரோனியாக பார்த்தீங்கன்னா அனுபமா பரமேஸ்வரன் நடிச்சிருக்காங்க. கீர்த்தி சுரேஷ் மற்றும் சிவபெல்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் ட்ராமா மூவி. இந்த படத்தில் டேரக்டர் யார்னா ஆண்டனி பாக்யராஜ் அவர்கள் தான் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. படத்துக்கான ஐயன்று படங்களை கொடுத்துருக்காங்கன்னா 10-7.3 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தை போன மாதம் 2023 ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தோட அப்படின்னா இந்த படத்தை இப்போ ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. படத்துக்கான ஊட் ரைஸ் யார் கிளைம் பண்ணியிருக்காங்கன்னா டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார் தாங்க கிளைம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த மாதம் 2nd வீக்கு ஸ்ட்ரீமிங் பண்ணுவாங்க. நீங்கள் இந்த திரைப்படத்தில் எந்த திரைப்படத்துக்காண்டி ரொம்ப நாளாக வெயிட் பண்ணுறீங்க, நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற மிஸ்டாக மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேலே உள்ள பெல் ஐக்கனை கிளிக் கொடுத்து ஆள் கொடுங்க. அப்போ தாங்க நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட்டில் சந்திப்போம். பை பை.